ஹை வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை subscribe பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனை மறக்காமல் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகம் ரோஜா பூ மாதிரி அழகா மென்மையா ஜொலிக்கணுனா ரோஜாவா இப்படி பயன்படுத்தி பாருங்கள் அழகான பூக்களில் முதலிடம் ரோஜாவுக்கு உண்டு அதே போன்ற அழகான முகத்தையும் இதை கொண்டே பெற்றுவிடலாம் இனிப்பில் சாக்லேட் பிடிக்கும் என்பது போல பூக்களில் எல்லோருக்கும் பிடித்தது ரோஜா தான் ரோஜா பூக்களில் இருந்து தயாரிக்கப்படும் ரோஸ் வாட்டர் தான் இன்று முதல் முதலில் சர்மத்திற்கான அழகு பராமரிப்பில் முதலாவதாக சேர்க்கப்படுகிறது இந்த ரோஜா இதழ்களை கொண்டு எடுக்கப்படும் எண்ணெய் கூட சர்ம பிரச்சனைக்கு உதவும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற சர்ம பராமரிப்பு என்றால் ரோஸ் பேக் சிறந்த தேர்வாக இருக்கும் அது மட்டுமா முகத்தில் கூடுதல் ஜுளி ஜொழிப்பு பழபழப்பு மினுமினுப்பும் உங்களை தேவதையாக்கி காட்டும் ரோஜா இதழ்களை கொண்டு எந்த சர்மத்திற்கு எந்த மாதிரியான பேக் தெரிந்து கொள்வோம் ரோஜா இதளுடன் சந்தனம் முகத்தில் கரைகள் கருமையான புள்ளிகள் இருப்பவர்களுக்கு இது சிறந்த பேக் போன்று இருக்கும் கூடுதலாக இவை சர்மத்தின் இறந்த செல்களை நீக்கி தெளிவான சர்மத்தை அழிக்கும் சர்மத்தை ஒளிரவும் வைக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் ரோஜா இதழ்கள் பதினைந்து சந்தன தூள் ஒரு டபுள் ஸ்பூன் தேன் ஒரு டபுள் ஸ்பூன் பன்னீர் சில துளிகள் ரோஜா இதழ்களை பன்னீர் தூவி செய்து மையாக அரைக்கவும் இதுடன் தூளை சேர்த்து பேஸ்ட் ஆக்கி முகத்தில் நிமிடத்திற்கு பிறகு குளிர் நீரினால் கழுவ வேண்டும் வாரம் ஒரு நாள் இதை செய்து வந்தாலே ஒளிரும் முகத்தின் கரைகள் இல்லாமலும் வைத்திருக்கலாம் ரோஜா இதழுடன் புதினாவும் முட்டை எண் கருவும் வறட்சியான முகத்தை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பேக் சிறந்ததாக உதவும் அதிக வறட்சியை கொண்டு இருந்தாலும் இந்த பேக்கை கொண்டு வறட்சியை போக்க முடியும் எர்க்க்க தேவையான பொருட்கள் ரோஜா இதழ்கள் பதினைந்து புதினா இலைகள் பத்து முட்டையின் வலைக்கரு ஒன்று பன்னீர் மூன்று டேபிள் ஸ்பூன் பன்னீர் செய்து ரோஜா இதழ்கள் புதினாவை மையாக அரைத்து அத்துடன் வெள்ளைக்கரு கலந்து பேஸ்டாக்கி முகத்தில் தடவ வேண்டும் முப்பது நிமிடங்கள் கழித்து வெதுவதுப்பான நீரினால் முகத்தை கழுவி உலர வைத்த பின்னர் மாஸ்டரேசரை பயன்படுத்தினால் வறண்ட செம்மம் மென்மையாகும் ரோஜா இதழுடன் தயிரும் வைட்டமின் இ மாத்திரையும் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளை போக்க விரும்புபவர்கள் இந்த பேக்கை பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரோஜா இதழ்கால் பதினைந்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கால் கப் பன்னீர் தேவையான அளவு ரோஜா இதழ்களை அரைத்து அதுடன் கடலை மாவு தயிர் மற்றும் ரோஸ் வாட்டருடன் கலந்து இறுக்கமான பேஸ்டை தயாரிக்கவும் முகத்தில் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவி எடுக்கவும் எல்லா வகையான சருமத்திற்கும் இது ஏற்றதாக இருக்கும் ரோஜா இதளுடன் முல் தனிமெட்டி முகத்தில் இருக்கும் எண்ணெய் சருமத்தை உறிஞ்சி எடுக்க இந்த பேக் பயன்படுத்தப்படுகிறது சர்ம துளாய்கள் வரை சென்று அதிகப்படியான எண்ணையை வெளியேற்ற உதவும் இதனால் முகப்பொருட்கள் வராமல் தடுக்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முல்தானி மெட்டி மூன்று டேபிள் ஸ்பூன் ரோஜா இதழ்கள் பத்து முதல் பதினைந்து பனி தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் முல்தானி மெட்டியுடன் அரைத்த ரோஜா புழுத்தை சேர்த்து பன்னீர் கலந்து கலக்கவும் இதை முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவவும் இவை பசையோடு இறந்த செல்களையும் வெளியேற்றும் ரோஜா இதழுடன் பாதாமும் மஞ்சளும் முகத்தில் அதிகப்படியாக வரும் முகப்பருக்கள் தோல் நிறம் மாறுதல் சிவப்பு தடித்தல் பிரச்சினை இருப்பவர்களுக்கு இந்த பக்கை பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரோஜா இதழ்கள் பத்து முதல் பதினைந்து பாதாம் உற உறவைத்து தோல் உரித்தது மஞ்சள் கால் டேபிள் ஸ்பூன் ரோஜா இதழையும் பாதாமையும் சேர்த்து அரைத்து மஞ்சள் கலந்து பேஸ்டை போல் குழைத்து முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து முகத்தை மந்தமான நீரில் கழுவி எடுக்கவும் இவை சர்மத்தில் மாறிய நிறத்தை மீட்டெடுக்கும் சர்மத்தில் இருக்கும் முகப்பொருவை அகற்றி சர்ம சர்களை புத்துயிர் பெற செய்யும் ஓகே வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க